தகவல் சொல்லுது பேப்பர் பாத்தீங்களா தினமலர் பார்க்கலையே என்னாச்சு? பிச்சு பிச்சுன்னு வாங்கி விட்டான் ரவி. ஒரு அரை பக்கத்துக்கு போட்டான். நீங்க என்னென்ன தப்புலாம் செஞ்சீங்கிறதெல்லாம் எனக்கு வந்துருது நியூஸ். யாரு? சிடி ரவி தானே? கர்நாடகாவுக்கு தகவல் கொடுத்தோம்ல, அங்க இருந்து நம்ம ஆளுங்க நிறைய இருக்காங்கல்ல. அதான் இப்ப என்னவா எழுதிருக்காங்க, நீங்க மோசமா எழுதிருக்காங்க தினமலர்ல இன்னைக்கு. இது இவங்கள பத்தி உள்ள யாரு? பாஜக காரங்களை பத்தியா? ஆமா ஆமா, அது என்டையர் செட்டப்பே மாத்திர போறேன். நீங்க இப்ப என்னென்ன பண்றீங்க, எங்கெங்க போறீங்க, எங்கெங்க எந்தெந்த ஹோட்டல்ல தங்குறனா எனக்கு நியூஸ் வந்துருது. சம நம்ம தான் சொன்னோம்ல. நீங்க யாருமே வேலை செய்யல, இது வந்து நல்லா தெரியுது உங்களுக்கு. வந்து பெரிய இனோவா கார்லயும் அந்த கார்லயும் போய் நட்சத்திர ஹோட்டல்ல தங்கிட்டு தான் நீங்க வரீங்க, எல்லாம் தெரியுதுன்னு பிச்சிஞ்சு வாங்கி அரை பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. தினமலர் வந்து நல்ல ஒரு பத்திரிகை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கே பாஜக தமிழக தலைமை மேல ஒரு அதிருப்தி உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேலையே செய்யலைங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, வேலையே செய்யல. இதெல்லாம் தன்னால வந்து இணைஞ்சதுதான். இப்ப இவங்க யாரையும் சேர்த்துக்கவும் இல்ல. பாதி முக்கால் 75-90% பேர் சேர்க்கல. அதே வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு. இந்த 4 பேரும் ஜெயிச்சது உங்களால கிடையாது, அவங்களுடைய அவங்க உழைப்பு. கமலாலயத்தில் விசாகா கமிட்டி விசாரிக்கும் சூழல் வரலாம். செம ஓ நம்ம இன்னைப்பதான் அவங்களுக்கு. ஆனா அவரு திறமையானவர் ரவி, சிடி ரவி இருக்கார்ல. தமிழக பாஜக தலைவர்களை கலைந்தெடுக்க சிடி ரவி. வேற படிங்க, வேற என்ன போட்டிருக்கீங்க? 4ஆம் பக்கத்துல போட்டிருக்கேன். அது ரொம்ப அசிங்க அசிங்கமா இருக்குங்க. இந்த வந்து லேடிஸ் விஷயத்தெல்லாம் ரொம்ப மோசம் பண்ணிருக்காங்க போட்டிருக்கேன். அழைச்சிட்டு போய் ஹோட்டல்ல அதையும் போட்டிருக்காங்களா? அதுவும் போட்டுருக்கேன். ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. இந்த பக்கம் 4ஆம் பக்கத்துல இருக்கு பாருங்க. தினமலர் இல்லையா? தினமலர்ல நம்ம பத்திரிக்கை எல்லாம் வாங்குறது இல்லல்ல, நம்ம காட்டுக்குள்ள நடக்கும். இருந்தாலும் நீங்க இன்னைக்கு ஸ்பெஷலா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒன்னாலும் உங்களுக்கு சரி, அதை அதை விட்டுட்டு வேற இதெல்லாம் படிங்க. அதை விட்டுருங்க. வேற அப்புறம் வந்து இது மாதிரி கமிட்டி யாருமே வந்து வேலை செய்யல. அந்த பூத் கமிட்டியில போட்டாலும் ஏமாத்திட்டீங்க, காசை வாங்கிட்டு போட்டீங்க, காசை எங்கள்கிட்ட வாங்கிட்டு நீங்க ஏமாத்தினீங்கன்னு சொல்லி ஓபனாவே சொல்லிருக்காரு. பாத்தீங்களா? வேற நாங்க கமலால நாங்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து கொடுத்த பணத்தெல்லாம் நீங்க சரியா செலவு பண்ணல, அதுக்கு சரியாக பணம் ஒப்பிக்கணும். லேடிஸும் ஜென்ஸும் ஒன்னா தங்க கூடாது ஹோட்டல்ல போய், எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? மோசம் கட்சியினுடைய இமேஜே போயிட்டுது தமிழ்நாட்டுல அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த RSS ரொம்ப மோசமா இருக்கு. இதை படிச்சாங்கன்னா தினமலர்ல எவ்வளவு வயிற்றுச்சல் இருந்தா அவர் இப்படி எழுதியிருப்பாங்க, நீங்க நினைச்சு பாருங்க. எவ்வளவு அரை பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அது சொல்றதுக்கே எனக்கு இதா இருக்கு ஜி. அப்புறம் வந்து RSS காரணங்க வந்து வேலை செஞ்சாலும் அவனை வேலை செய்யாம விட்டீங்க. இது மாதிரி எல்லாம் ஒரு ஒவ்வொரு தலைவரும் யாருமே அதை பத்தி கேக்குறதே கிடையாது. இந்த 4 MLA நீங்க உங்க ஜனதா இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக வரல, அவங்க எல்லாம் வெளியாளு போட்டது ஓட்டுதான் வந்திருக்கு. நீங்க யாரையும் உறுப்பினர் சேர்க்கல அதுக்கலன்னு சொல்லி வாங்க வாங்க உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும், சீக்கிரம் சீரமைக்கப்படும் போட்டிருக்காரு. இவங்க தூக்கணும், களை எடுக்கணுங்க. இவங்க ஒருத்தர் நான் என்ன சொல்றேன்னா, இவங்க அத்தனையுமே நான் சொல்றேன்ல, கூண்டோட கலைக்கிறவங்க எல்லாம் அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும் இவங்களை வச்சுட்டு கர்நாடகா சிடி ரவி அவரையே தலைவரா வச்சுட்டு கூட இயக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து எத்தனை தலைவரை மாத்தினாலும் இதே புராணம் தான் பாடிட்டு இருக்காங்க. ஒண்ணும் சரி கிடையாது. இப்போ இந்த வேலியாத்திரை கூட அவரு சிடி ரவி அவரு தான் முன்னெடுத்தாரு. இவங்க எல்லாம் இன்னும் கிடையாது, புரியுதா? இது அவரு கொண்டு வந்து அந்த திட்டம் அவரு கொண்டு வந்தது, அதனாலதான் கொஞ்சமாவது விழிப்புணர்வு வந்துச்சு. அதுக்கும் இவங்க அதிமுக அரசாங்கம் அதுக்கும் தடை பண்ணி ரொம்ப பெரிய இல்லாத வேலை பண்ணிட்டாங்க. தடையை பண்ணி செய்ய விடாம பெரிய பிரச்சனை பண்ணி, இல்லைன்னா அதுல நல்லா கொஞ்சம் ஏறி வந்திருக்கும். அதிமுக நசுக்கதான சொல்றாரு. நீங்க தொகுதி கேங்க, நான் அடிச்சு புடிச்சு வாங்கி கொடுத்தேன். அந்த 20 தொகுதியில உங்களால வேலை செஞ்சு நீங்க வேலை செய்ய முடியல. நீங்க வந்திருக்கீங்க, இது 4 தொகுதியில ஜெயிச்சிருக்கீங்க. 4 தொகுதியிலயும் ரொம்ப குறைஞ்ச மெஜாரிட்டியில ஜெயிச்சிருக்கீங்க. இதெல்லாம் வந்து கட்சி யாருமே வேலை செய்யல, பூத்துல வேலை செய்யல, மெம்பர் கிடையாது, கிராமத்துல யாருமே கிடையாது அப்படின்ட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே இருக்கீங்க.
நான் சொன்னது சிடிரவி அப்படி சொல்லிட்டாரா நந்தோஷம் நல்ல அப்படி இருக்கு. அவர் பொற்பாதம் பணிஞ்சு அவர் வேண்டி குருவி குருவி விரைவில் அவர் சந்திக்க போறாரு. நீங்க அது மாரி நிறைய உங்களுடைய இதெல்லாம் நீங்க நிறைய மேலிடத்துக்கு அனுப்புங்க, நீங்க நீங்க அனுப்புங்க விடாதீங்க. நான் ஒரு சிடி ரவி இந்த கொரோனா முடிஞ்சுனா நேரம் நான் அவர் அங்க போய் பெங்களூர்லயே அவர் போய் பார்க்க போறேன். அங்க அவரு அவரோட சொந்தக்காரங்கெல்லாம் நம்மகிட்ட தொடர்புல தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. சரிங்க சரிங்க. அதனால அவர் எனக்கு கன்னடம் தெரியாது, ஆனா அவங்க தமிழ் நல்லா பேசுறாங்க. ஒருத்தர் வந்து பேசுவார், இடையில கூட ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தோம், அவரு வந்து சிடி ரவிட்ட கூட்டு போவோம் போய் பேசுவோம் இருக்காரு. அதனால அவரையும் சந்திச்சு நான் என்ன சொல்றேன்னா, இந்த மதன் ரவிச்சந்திரனை முதல்ல தலைவனா போடணும். ஏன்னா அந்த பையன் செஞ்ச வேலை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வேலைங்க. அவரு மிகப்பெரிய அருமையா வேலைங்க, எவ்வளவு துணிச்சனால மாரிதாஸ் நல்லா செய்யறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துல யாரையாவது ஒருத்தர் கொண்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என்ன இவங்களை கொண்டு வரல, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க இவங்க இவங்களோட 100 மடங்கு இவங்க அவங்க செஞ்ச வேலையில ஒரு மடங்கு கூட இவங்க யாரும் செய்யலைங்க. அதனால செய்யலைங்க. எல் கணேசன் எம்பி பதவி வாங்கிட்டு போய் வாழ்த்து கூடுறான் போய் கலந்து நினைக்க அந்த காலத்துல. கலைஞர் கூப்பிட்டார், நான் போனேன், என்னை காலை தொட்டு கும்பிட்டான் கும்பிட்டேன். இதெல்லாம் இவன்லாம் கட்சிக்கு வந்தவனா? அதெல்லாம் தூக்கிறீங்களா சார் நீங்க? அந்த இவன் அவன் பேர் நாங்க அவர் ஐயர் இருக்கான்னு சொன்னீங்களே, இந்த கேசவ பெருமாளா? அவருக்கு போன பண்ணி நீங்க மனசால எனக்கு எவ்வளவு கோவம் வர காரணம் தெரியுமா? ஏங்க நான் 5 வருஷமா நான் போன பண்ணி நான் பேசிட்டு இருக்கேங்க. நான் சொல்றேன், ஐயா அந்த மாதிரி ஒரு பொறுப்பு தாங்க, வேலை செய்யணும், ஒரு பொறுப்பு போடுங்கன்னு கேட்டா என்ன நல்ல அவருக்கு என்ன நல்லா தெரியும், பொன்னார்ஜிக்கு என்ன நல்லா தெரியும். நான் பொன்னார்ஜி நேர வீட்டுக்கு போயிட்டு நான் அவரு வீட்டுல உட்காந்துதான் பேசுறேன். இந்த மாதிரி ஜி வந்து ஒரு நம்பர் தந்தாங்க, ஜி இந்த மாதிரி நீங்க நமக்கு ஒரு பொறுப்பு உங்க போடுறதுக்கு உங்களுக்கு தான். ஏன்னா நம்ம சும்மா இப்படி வேலை செய்ய முடியும்? நான் சும்மா வேலை செய்யணும் அடிச்சு உள்ள வச்சுடுவான். நான் சொன்னேன், நான் நம்ம ஒரு பொறுப்பு அங்கீகாரம் இல்லாம நம்ம பாரதிய ஜனதால எப்படி வேலை செய்ய முடியும், உறுப்பினர் சேர்க்க முடியுமா? நான் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க ஜி, நம்ம ஒரு பொறுப்பு போட்டுதாங்க, நம்ம அதுக்குண்டான களத்துல இறங்கி வேலை செய்யறோம்னு கேட்டேன். அப்போ பொன்னார்ஜி என்ன பண்ணாருனா கேசவ நாயக் நம்பரை கொடுத்தாரு. அப்போ அவருக்கு போன் பண்ணா 3 நாளா எடுக்கல, 4வது நாள் போன் பண்ணி எடுத்தாரு. ஜி இந்த மாதிரி இங்க இருந்து பேசுறேன் நிலவரம், ஜி நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதோட போன வச்சவரு தான் சரி, இன்ன வரைக்கும் ஆச்சு. இவ்வளவு கேசவ நாயக் எழுதிருக்காங்க இல்லையா? கர்நாடக பாஜக எனக்கு ஒண்ணும் பிடிக்கல, வேஸ்ட். நான் சொல்றேன்ல, நம்ம தலைமையில 2000-3000 பேர் இருக்காங்க, அவங்க அவ்வளவு வேற. இந்த நேரடியா நம்ம இந்த ரவி என்பவரை நீங்க சந்திச்சு இருக்கிற நிலைமைய நீங்க விவரிச்சு சொல்லிட்டு வாங்க. இப்ப 24வது வருஷத்துல வர்ற பார்லிமெண்ட் தொகுதியில 20 தொகுதி ஜெயிக்கலன்னா பாஜக ராஜினாமா பண்ணிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் சொல்லிட்டு இருக்காரு ஏகப்பட்ட திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வராது அந்த பத்திரிக்கை வருமா வராதா? வரும் ஜி, நம்ம அதெல்லாம் நம்ம படிக்கலாம். இல்ல இல்ல, இந்த ஒரு பத்திரிக்கை மட்டும் இன்னைக்கு கிடைச்சினா எங்க கிடைச்சினா வாங்குங்க, வாங்கி பாருங்க தினமாறல. அது இன்னைக்கு எல்லாம் பரப்பிட்டுருவாங்க நம்ம ஆளுங்க. இது வந்து இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க, இது வந்து எல்லா பாஜக தொண்டர்கள் மத்திய உள்ளத்துல இருந்த ஒரு குமுறல் இதெல்லாம். இன்னைக்கு இப்பதான் தலைமை வந்து சரியா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்ப பாக்க போனா இல்ல ஐயா ஜி, நான் சொல்றேன், ரகசியமா சொல்றேன், இந்த பசங்க எல்லாம் வந்து